நகைக்கடை ஒன்றில் கொரோனா வடிவில் தயாரிக்கப்பட்டு வரும் ஜிமிக்கி கம்மல்கள் பெண்களை கவர்ந்து வருகின்றன. கொரோனா அச்சம் ஒருபுறம் இருந்தாலும் அதனையே விளம்பர உத்தியாக கொண்டு வியாபாரங்களும் நடக்கத்தான் செய்கின்றன. புதுக்கோட்டை தெற்குராஜ வீதியில் நகைக்கடை மற்றும் பட்டறை வைத்திருக்கும் வீரமணி என்பவர் தான் வடிவமைத்த கொரோனா வடிவிலான ஜிமிக்கி கம்மலை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். உங்க தாத்தாவுக்கு இன்னைக்கு நினைவு மறந்துட்டேன். மறந்தே போச்சு. இதையடுத்து அதுபோல் தயாரித்து தரக்கோரி பல்வேறு அழைப்புகள் வர தொடங்கியுள்ளன. தற்போது அவர் 2 முதல் 4 கிராம் வரையிலான கொரோனா ஜிமிக்கி கம்மல்களை தயாரித்து விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வெவ்வேறு இடங்களில் இருப்பவர்கள் சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்து வருபவர்களை முன் அறிவிப்பின்றி அனுமதிக்க கூடாது என தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது என்னடா புது பொருள் யாருக்கு? அலவராரியாமல் ஊர் உள்ள வந்தாக்கா போலீஸ்கார் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சிக்கன்ல கொடுத்துட்டாங்கய்யா, சிக்கன்ல கொடுத்துட்டாங்க. டேய் கிளம்புமா. என்ன மாஸ்டர், வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். திருப்பூரில் மாடு ஒன்றுக்கு முகக்கவசம் அணிவிக்கப்பட்டிருந்த காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. திருப்பூரில் மாடு ஒன்றுக்கு முகக்கவசம் அணிவிக்கப்பட்டிருந்த காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. அவிநாசி சாலையில் பங்களா நிறுத்தம் அருகே செங்கல் ஏற்றி வந்த மாட்டு வண்டியில் கட்டப்பட்டிருந்த மாட்டுக்கு முகக்கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. பை ஒன்றை முகக்கவசமாக அணிவிக்கப்பட்டிருக்கும் காட்சி அதிக வரவேற்பை பெற்று வருகிறது. யார் சாமி அவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பூச்சாண்டி காட்டுறானா? இந்தியா சீனா இடையே எழுந்துள்ள மோதலை கட்டுப்படுத்த சமரச முயற்சிக்கு உதவ தயார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அறிவித்துள்ளார். வாஷிங்டனில் பேசிய அவர், இந்திய சீன எல்லை விவகாரத்தால் மிகவும் கடுமையான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இரு நாடுகளின் தலைமையுடன் அமெரிக்கா அரசுமுறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும், இரு நாடுகளுக்கும் உதவ முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் சமரச திட்டத்தை ஏற்கனவே இந்தியா நிராகரித்தது சீனாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்திருந்த நிலையில், மீண்டும் சமரசம் செய்து வைக்க தயார் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கொரோனா சிகிச்சைக்கு மும்பையைச் சேர்ந்த மருந்து நிறுவனம் அறிமுகம் செய்திருக்கும் ஃபேவர் என்ற மருந்து மாத்திரைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த மருந்தின் ஒரு மாத்திரை விலை 103 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தற்போது மருந்து சந்தையில் இந்த மருந்து 34 மாத்திரைகள் கொண்ட ஒரு அட்டை அதிகபட்ச சில்லறை விற்பனையாக 3500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் பேபி பிராவி மருந்தான் கொரோனா சிகிச்சைக்கு வாய் வழியாக அளிக்கும் மருந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் முதல் மருந்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டால் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மருந்து நிறுவனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்து தற்போது மருத்துவமனைகள் மற்றும் மருந்து விற்பனைகளிலும் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக கிளன்மார்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தன்னுடன் செல்ஃபி எடுக்க முயலும் இளைஞர் ஒருவரை குட்டி யானை ஒன்று வலது காலால் எட்டி உதைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவில் இளைஞர் ஒருவர் குட்டி யானை ஒன்றுடன் செல்ஃபி எடுக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார். அப்போது அந்த குட்டி யானை தனக்கே உரிய குறும்புத்தனத்துடன் தனது காலால் அந்த இளைஞரின் பின்புறத்தில் ஒரு தட்டு தட்டுகிறது. பச்சோந்தி இடம் பூனை ஒன்று சண்டை போடும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. சாலையின் நடுவே கருப்பு நிற பூனை ஒன்று சாதுவாக அமர்ந்த வண்ணம் உள்ளது. அப்போது அதன் அருகில் பச்சோந்தி வந்தபோது அந்த பூனை அதனை விரட்டு முயற்சியில் ஈடுபட்டது. ஆனால் அந்த பச்சோந்தியோ பூனையின் மிரட்டலை சிறிதும் சட்டை செய்யாமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த அந்த பூனை தன் கால்களால் பச்சோந்தியை பிடித்து தூக்கி எறிகிறது. என்னங்கடா இதெல்லாம் பார்த்த
ஊருக்குள்ள வேலை வேலைப்பா இருக்கா?